ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். தமிழ் சினிமாவில் கடந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு, இட் கேட்டகரியா, ஆவரேஜ், பிலோ கேட்டகரியா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் வந்து இன்னிக்கு ஷோவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் அப்கமிங் மூவிஸ் என்னெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி ஏ டு இசட் மேக்ஸிமம் சினிமா நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் கோ இன் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். நம்ம ஷோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் தமிழ் சினிமாவில் நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதில் ஒரு மூவி தான் வந்து மெய்யழகன். டேரக்டர் சி பிரேம்குமார் டேரக்ஷனாக இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 96 படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அந்த படத்தை டேரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி, கார்த்திக் வந்து மெயின் லீடாக வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 35 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே ஒன் கலெக்ஷன் மட்டும் இந்த படத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.1 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டே டூவில் வந்து 4.15 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 3 4.5 கோடி கிட்ட வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா முழுக்க இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32.6 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் 15 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் பட்ஜெட் எவ்வளோ சொன்னேன், 35 கோடி ரூபாய். இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 32.6 கோடி ரூபாய். ஸோ இந்த ஷோவில் இந்த படம் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. பாத்ரூம் எங்க இரு ஒண்ணுக்கா ரெண்டுக்கா ஏ அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே, இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னத்த. கடந்த வாரம் இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதுதான் வந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன தனாவோட டேரக்ஷனில் ஹிட்லர் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கோ ஆக்டர்ஸாக வந்து வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா சுமன், கௌதம் வாஸ்தவன், இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த படத்தோட லீடு வந்து விஜய் ஆண்டனி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டே ஒன் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சரூபா. டே டூ கலெக்ஷன் 72 லட்சரூபா. டே த்ரீ கலெக்ஷன் வந்து 1.11 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வந்து 4 கோடி ரூபாய் கிட்ட வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 25 கோடி, இது வரைக்கும் 4 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. ஹலோ செக். கடந்த வாரம் இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. டேரக்டர் எஸ் ஜே சினுவோட டேரக்ஷனில் பேட்டர் அப் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து லீடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். சனி லியோன் வந்து சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. வேதிகா வந்து ஃபீமேலியில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. டே டூவில் வந்து 3 லட்சரூபா கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. டே த்ரீயில் வந்து 4 லட்சரூபா கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 லட்சரூபா இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. லோ பட்ஜெட்டில் தான் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இது. பட் இருந்தாலும் 20 லட்சரூபா தான் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷனாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி பிலோ ஆவரேஜ் கேட்டகரி. காட்டில் யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், ஆனால் புலி வரும்போது காடே சைலண்ட் ஆயிடும். அடுத்ததாக கடந்த வாரம் சட்டம் மின் கையில் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. டேரக்டர் சாச்சியோட டேரக்ஷன் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சதீஷ் வந்து லீட் ஆக்டராக இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். வித்யா பிரதீப் ஃபீமேல் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து பெருசாக வரவேற்பு வந்து இல்லாமல் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீனிங்ஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்த கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் நல்லா இருக்குது அப்படின்றத வந்து கேள்விப்பட்டோன்னே, அதன் காரணமாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு வந்து இன்னும் நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இந்த படம் வந்து ஏற்படுத்தவில்லை. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. அடுத்ததாக கடந்த வாரம் தில் ராஜா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. டேரக்டர் ஏ வெங்கடேஷோட டேரக்ஷனில் விஜய் சத்யா ஷெரி இவங்களாம் நடிச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்படின்றது வருத்தமான ஒரு விஷயம். இந்த படம் நம்ம ஷோவில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸையும், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸையும் வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்தலை. நெக்ஸ்ட் வீக்கில் அப்கமிங் மூவிஸில் இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரவேற்பு இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கடந்த வாரம் பேன் இண்டியா மூவி வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதுதான் வந்து தேவரா. ஸோ பேன் இண்டியா லெவலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்குது, யார் டைரக்ட் பண்ணுது அப்படின்றதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் கலெக்ஷன் இது வரைக்கும் தெலுங்கில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு தெலுங்கில். ஹிந்தியில் வந்து இது வரைக்கும் வந்து 36 கோடி ரூபாய் கிட்ட வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கன்னடத்தில் 1.25 கோடி ரூபாய் கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மலையாளத்தில் 1.1 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்லையும் வந்து இந்த படத்துக்கு ஆவரேஜான ஒரு வரவேற்பு வந்து வந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் 4 கோடி ரூபாய் கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286 கோடி ரூபாய் இந்த படம் வந்து ஓவராலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய். இது வரைக்கும் 286 கோடி ரூபாய் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடலை இறங்கினா என்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாறப்பாரு. அடுத்ததாக கடந்த வாரம் இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து இவரோட டேரக்ஷனை இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி பல பேர் வந்து படத்தை வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. கிரிக்கெட்டை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து கிடச்சிட்டே இருக்கு. இப்பயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தேட்டரில் வந்து ஓடிட்டுருக்கு. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஹிட் கேட்டகரி. இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறேன்ல, இன்றைக்கா அந்த அண்ணன் ஆஃப் சைட் வச்சு பார்த்துருக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஒரு விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்ததான் டேரக்டர் ஈரா சரவணன் டேரக்ஷனில் நந்தன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார். ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஃபீமேலில் வந்து ஸ்ருதி பெரியசாமி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்ல ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வரவேற்பு வந்து தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக இந்த படம் நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கக்கூடிய கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரி. ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினச்சி தன்னால் ஒதுங்கியிருந்தோம். ஆனால் இப்போ தான் சார் தெரியுது, இங்கே வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைன்னு. நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வாரம் நியூ என்ட்ரி. இந்த வாரம் நிறைய தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வசீகரன் பாலாஜி டேரக்ஷனில் அப்பு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி வினோத் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு கல்லூரி வினோத். இந்த படத்துக்கு வரவேற்பு எப்படிலாம் இருக்க போது, மக்கள் மனசுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8 வயசு பொண்ணு 20 லட்சம் சம்பளம் வாங்கி நடித்தா அதுக்கு ஜனாதிபதி கையில் விருது கொடுத்து பாராட்டுறீங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் நான் பசியோட வேலை செஞ்சா சட்டப்படி தப்பா சார். அடுத்ததான் டேரக்டர் சம்யுக்தா விஜயன் அவங்களோட டேரக்ஷனில் அவங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிற சூரியன். இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தை வந்து இந்த படத்தில் வந்து உருவாக்கி காமிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஸோ டிரான்ஸ் உமனாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வந்து ஏற்படுது, என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்து இந்த சொசைட்டியில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி ஈகராக வந்து இந்த படத்தோட குழுவினர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை இவ்வளோ பெருசாக இழுத்து விட்டதே நீங்க தான். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா? அடுத்ததாக துரை கே முருகன் இவரோட டேரக்ஷனில் சீரன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் லீடில் வந்து யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கார்த்திக். ஹீரோ வந்து ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இவர் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் மூவி. இவர் வந்து ஹீரோவும் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து உழைப்பை வந்து கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கார்த்திக். இந்த படத்தில் லீடில் வந்து ஃபீமேல் லீடில் வந்து யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியா வந்து பர்ஃபார்மஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. சோனியா அகர்வால் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. கிராமத்தை வந்து பின்னணியாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ட்ரெய்லரில். நல்ல வரவேற்பு வந்து ட்ரெய்லரில் வந்து இருந்தது. இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவன் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவன் உடுத்துடாடி. அடுத்ததாக டேரக்டர் சுமன் சிக்கலா டேரக்ஷனில் சத்யபாமா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் லீடில் யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களை சுற்றி தான் வந்து கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டீம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ்லாம் இந்த படம் வந்து ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் போக போக தெரிஞ்சிடும். ஹசீனா வீட்டுக்கு பேக்கப் பண்ணுங்க இமிடியேட்லி. ஐம் ஆன் மை வே. அடுத்ததாக டேரக்டர் எழுத்தரசன் டேரக்ஷனில் ஒரே பேச்சு ஒரே முடிவு அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து முன்னாடி போன வாரமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒரு சில காரணங்களால் இந்த படத்தோட வெளியீடு வந்து தள்ளி போய் இப்போ வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும், நல்ல வரவேற்பு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான், கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களோட வரவேற்பு வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்புள்ள ஒரு படமாக அமையும்னு சொல்லி எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்தவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா, அவரேஜான ஒரு படம்பா அப்படின்னு சொல்லி
எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு பெரிய படம் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் டேரக்டர் ஞானவேல் டேரக்ஷனில் வேட்டைன் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த படம் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில காரணங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஃபைனலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த படத்தோட டீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெயிலர் வந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒன் செகண்ட் வந்து நம்ம தலைவரோட படம் வேட்டைன் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஜொலிக்குதா, கிங்காக வந்து நிற்கிறார தலைவர் அப்படின்றதெல்லாம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால அதே டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சில படம்லாம் வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். குறி வச்சா ஏற விழணும். அடுத்தது அக்டோபர் 11ஆம் தேதி ஒரு படம் வந்து களத்தில் வந்து இறங்குது. வேட்டைனுக்கு போட்டே இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குறாங்க அப்படின்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ வேட்டைன் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றது வந்து சந்தேகமே வேணாம். இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின். இந்த படத்தில் வந்து லீடில் வந்து துர்வா சர்ஜா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பேன் இண்டியா லெவலில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பட் இருந்தாலும் வேட்டைனுக்கு போட்டே இந்த படத்தை வந்து களத்தில் வந்து இறக்குறாங்க. வேட்டைன் ஜெயிக்குதா மார்ட்டின் ஜெயிக்குதா அப்படின்றது வந்து யார் ஜெயிக்கிறான்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலும் அக்டோபர் 11ஆம் தேதி தெரிஞ்சிடும். It's not a joke. Oh, yes. அடுத்ததாக அருண்குமார் டைரக்ஷனில் மைக்கேல் தங்குதரி நடித்து ஒரு படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரகன். இந்த படம் வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். ஒரு சில காரணங்களால் இந்த படத்தோட வெளியீடு வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வருதா இல்லையா, இன்னும் தள்ளி போதா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் அந்த வீக்கில் தெரிஞ்சிடும். அவங்க மனசுக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. நம்ம ஷோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். தீபாவளியை முன்னிட்டு ஒரு சில படம்லாம் வந்து களத்தில் வந்து இறங்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ராஜேஷ் டேரக்ஷனில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் வந்து பிரதர். இந்த படத்தில் வந்து ஜெயமரி வந்து லீடில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக யார் நடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன். இன்னும் நிறைய பேர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. தீபாவளி ரிலீஸில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட் வாண்டட் மூவினா கண்டிப்பாக இந்த பிரதரை வந்து மென்ஷன் பண்ணலாம். எம் ராஜேஷ் டேரக்ஷன் அப்படினாலே பார்த்தீங்கன்னா கலகலப்புக்கு வந்து பஞ்சமே இருக்காது. இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்க போது, இல்லை சென்டிமெண்ட் ஓரியன்ட் மூவியாக இருக்க போதா, இல்லை லவ் பேஸ் பண்ண ஒரு மூவியாக இருக்க போதா அப்படின்றதெல்லாம் வந்து அக்டோபர் அதாவது தீபாவளி ரிலீஸில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் தீபாவளியில் வந்து ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இன்னும் நிறைய பேர் நடித்த ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரேஸில் தான் வந்து களத்தில் வந்து இறங்குது. தீபாவளி ரேஸில் நிறைய பேர் இருக்கீங்க, நாங்களும் வந்துடும்ப்பா ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் நல்ல வரவேற்பான ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் இவரோட கரியரில் என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது, பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து ஏற்படுத்த போகுது, தீபாவளி ரேஸில் இவர் ஜெயிக்கிறாரா இல்லை அவர் ஜெயிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபென்ட்ரி சோல்ஜர்ஸ் இந்தியாவில் 20,000 பேஸ் கேம்ப் மேல இருக்கு. யூ ஆர் ஆல் தி சோசன் ஒன்ஸ். மூவ் ஆன் மீ. அடுத்ததாக டேரக்டர் போஸ் வெங்கட் டேரக்ஷனில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்காமையே இருக்காங்க. படத்தோட பேர் வந்து சார். டேட் மட்டும் இன்னும் வந்து ரிவீல் பண்ணாமே இருக்காங்க. இந்த படத்தில் லீடில் வந்து விமல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஃபீமேலில் வந்து சாயா சிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சரவணன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. டேட் மட்டும் இன்னும் சொல்லாமையே இருக்காங்க. படம் வந்து சம சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற வந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்டர் விமலோட கேரியரில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸில் வந்து ஒரு நல்ல மூவிஸாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அவரோட கேரியரில் சூப்பரான ஒரு மூவியாக அமையும் அப்படின்னு சொல்லி ஈகிரா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணோனே அப்டேட் எடுத்து வந்து கொடுத்துறோம். அந்த பள்ளி கூட இருக்க கூடாது. நான் மேல் பள்ளி கூடத்துக்கு வரவே மாட்டேன் சார்.
அடுத்ததாக டேரக்டர் சிவாவோட டேரக்ஷனில் கங்குவா அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகி இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. வேட்டைன் வரதுனால இந்த படத்தோட வெளியீடு வந்து இப்போ வந்து தள்ளி போயிருக்கு. ஸோ நவம்பர் மிட்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் மட்டும் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. சொல்லிட்டாங்கன்னா அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இந்த படத்தில் லீலில் யார் நடிச்சிருக்கிறது, இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பார்த்த ஒரு விஷயம். ஸோ விஷுவல்ஸ்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்த இந்த திரைப்படத்தை தியேட்டரில் நம்ம எப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈகராக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் வந்தோன்னே எடுத்துகிட்டு வந்துடுறோம். கண்டிப்பாக ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதேமாரி நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். டேக் கேர்.